ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்கன்னா, வீட்டில் விழும் எச்சில் பாத்திரங்களை எப்பொழுது சுத்தம் செய்ய வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிலர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எச்சில் பாத்திரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை அப்பப்போ கிளீன் செஞ்சுருவாங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா காலை மதியம் நைட்டு அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு வேலையை மிச்சப்படுத்த எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கழுவாங்க. ஒரு சிலர் என்ன செய்வாங்கன்னா ஒரு நாள் இரண்டு நாள் கழித்து தான் அந்த பாத்திரங்களே விளக்குறாங்க. இது போன்ற ஆட்களும் இருக்க தான் செய்கிறாங்க. இந்த மாதிரி செய்யலாமா? எப்போது சமையல் பாத்திரங்களை கழுவ வேண்டும் என்பதை பார்க்கலாம். வீட்டில் விழும் பாத்திரங்களை அப்பப்போ விளக்கிறது தான் சிறந்தது. இதனால் உங்கள் வேலையும் மிச்சமாகும். எச்சில் பாத்திரம் வீட்டில் இருந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து வரும் துர்நாற்றம் உங்கள் வீடு முழுவதும் பரவும். நாமும் அதை சுவாசிக்க வேண்டியுள்ளது. ஆகையால் பாத்திரங்களை அவ்வப்போது விளக்குவதே சிறந்தது. சிலர் வேலைக்கு செல்ல வேண்டிய நிலைமையில் இருப்பாங்க. அவங்களால அந்தந்த டைமில் பாத்திரங்களை விளக்க முடியாது இல்லையா. அவங்க என்ன செய்யணும்னா, பாத்திரத்தில் இருக்கிற மீதமான உணவை நீக்கிட்டு அதில் தண்ணீர் ஊற்றி வச்சிடணும். அந்த எச்சில் தட்டுக்களை காய விடக்கூடாது. சிலருக்கு சில டவுட் இருக்கும், அதாவது நைட்டில் யானங்களை விளக்கலாமா அப்படின்னு. தாராளமாக நைட்டில் யானங்களை விளக்கலாம். நீங்கள் நைட் ஃபுல்லாக அந்த எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதன் மேலே ஈ சிறிய சிறிய பூச்சிக்கள்லாம் உட்காரும். அதே சிறிது நேரம் கழித்து உங்கள் மீதும் உங்கள் பிள்ளைகள் மேலும் வந்து உட்காரும். இதனால் தேவையில்லாத வியாதிகள் தான் வரும். ஒரு பெண் இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி அவளுடைய சமையல் மேடையும் அடுப்பையும் எச்சில் பாத்திரங்களையும் கழுவிட்டு தான் தூங்கணும். அப்போது தான் உங்களுக்கும் உங்கள் வீட்டுக்கும் நல்லது. இது போன்ற தகவலை பெற எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.